ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று ஆண்டவன் பிச்சை அடுத்த பகுதி பார்ப்போம். அல்ல அல்ல குறையாத அருச்சுரங்கம் அன்னை ஆண்டவன் பிச்சை அவர்களின் சரிதம். அந்தளவு பிரமிக்க வைக்கும் பல விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன. பல விஷயங்களுக்கு ஆதாரமில்லை என்பதுதான் சோகம். இருப்பினும் நமது தேடலில் ஆராய்ச்சியில் கிடைத்த நம்பகமான தகவல்களை இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். சில சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்திருக்கிறோம். இந்த பதிவில் அன்னை ஆண்டவன் பிச்சை வரலாறு தொடர்பாக ஆராய நாம் காளிகாம்பாள் கோவில் சென்ற புகைப்படங்களையும், போரூர் பாலமுருகன் கோவில் கந்தசஷ்டி அலங்கார புகைப்படங்களையும், நாம் நெரூர் சென்றபோது எடுத்த புகைப்படங்களையும் இணைத்திருக்கிறோம். வாழ்க முருகபக்தி, ஓங்குக அன்னை ஆண்டவன் பிச்சையின் புகழ். மரகதம் அவர்களின் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்ததில் அவர் ரமணாசிரமம் சென்று ரமணரை தரிசித்தது பற்றிதான் தகவல்கள் இருக்கின்றனவே. காஞ்சி ஸ்ரீமடம் சென்றது பற்றி தகவல் இல்லை. ஆனால் மகாபிரியவாக்கு மரகதம் அவர்களை பற்றி அனைத்தும் தெரிந்திருக்கிறது. இருவருக்கும் இடையேயான சந்திப்பு பற்றித்தான் ஆதாரபூர்வமான தகவல்கள் கிடைக்கவில்லை. மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், ஆண்டவன் பிச்சை அவர்கள் எழுதிய பாடல்களை தொகுத்து ஸ்தோத்திரமாலா கீர்த்தனை என்கிற பெயரில் வெளியிடப்பட்ட நூலுக்கு மகாபிரிவா ஸ்ரீமுகம் அளித்திருக்கிறார். 1961 சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள நாராயணி அம்மாள் திருமண மண்டபத்தில் அந்நூல் ஆண்டவன் பிச்சை அவர்களின் உறவினரான மகாலிங்க ஐயர் என்பவரால் வெளியிடப்பட்டது. எம்எஸ் சுப்புலட்சுமி, முசிறி சுப்பிரமணிய ஐயர் உட்பட பலர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அப்போது லலிதா என்பவர் அன்னையை கௌரவிக்கும் விதம் அவர் முன்பு அவர் எழுதிய பாடல்களை அந்நிகழ்ச்சியில் பாடினார். ஓருடல் இரண்டு ஆன்மா. ஆண்டவன் பிச்சை என்கிற மரகதம் அம்மா ஒரு அதிசய பிறவி. எப்படி எனில், அவரது உடல் ஒன்றுதான், ஆனால் அது இரு ஆன்மாவை சுமந்து கொண்டிருந்தது. இது பற்றி கூறப்படுவதாவது, மரகதம் அம்மா ஒரு முறை படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்து கோமாவில் படுத்துவிட்டார். அப்போது அவர் உடலுக்குள் நெரூர் அருகே உள்ள பின்னவாசல் என்ற ஊரில் வாழ்ந்த ராமகிருஷ்ணர் என்கிற தேவி உபாசகர் துறவியின் ஆன்மா புகுந்து கொண்டதாக கூறப்படுகிறது. கட்டிய மனைவியை தவிக்க விட்டுவிட்டு எப்போது பார்த்தாலும் தேவி உபாசனை தேவி உபாசனை என்று ராமகிருஷ்ணர் வாழ்ந்து வந்தமையால் அவர் மனைவி கொதித்து போய், நீயும் என்னைப் போல கணவரால் புறக்கணிக்கப்பட்ட பெண்ணாக இந்த பூமியில் உலவ வேண்டும், அப்போதுதான் உனக்கு இதன் கொடுமை புரியும், அதன் பிறகே நீயும் சன்னியாசி ஆக முடியும் என்று சபித்து விடுகிறார். பதிவிரதையின் சாபம் என்பதால் வலித்தே ஆக வேண்டும் அல்லவா? என்ன வழி என்று யோசித்த போது, இந்த பூத உடலை விடுத்து நாம் வேறு ஒரு உடலுக்குள் புகுந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். மனைவியின் சாபப்படி அவர் ஒரு பதிவிரதையின் உடலுக்குள் இவர் புகுந்தால்தான் அந்த துன்பத்தை அனுபவிக்க முடியும். அப்போது அவரது குருநாதர் சதாசிவ பிரம்மேந்திரரின் வழிகாட்டுதலில் படி அவர் தேர்ந்தெடுத்தவர் தான் ஆண்டவன் பிச்சை. ஆண்டவன் பிச்சை மகா பதிவிரதை மட்டுமல்ல, முருகனை நெஞ்சில் சுமந்து அவரது உடலே ஒரு கோவில் போல இருந்தது. எனவே ராமகிருஷ்ணர் பிரவேசிக்க ஏற்றவர் அன்னை ஆண்டவன் பிச்சை என்று முடிவானது. இதே நேரம் இங்கே சென்னையில் தனது இல்லத்திலிருந்து போது படியேறுகையில் அன்னை தலை சுற்றி விழுந்து விடுகிறார். மருத்துவமனையில் பேச்சு மூச்சற்று சில நாட்கள் கிடந்தவரின் உடலில் ராமகிருஷ்ணர் புகுந்து கொள்ள மருத்துவர்கள் உட்பட அனைவரும் வியக்கும் வண்ணம் அன்னை எழுகிறார். ஆக ஒரே உடலுக்குள் இரண்டு ஜீவன்கள். இது சரித்திரத்தில் இதற்கு முன்பு 4 நிகழ்ந்துள்ளதாக மகாபெரியவா குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வேறு ஒரு ஆன்மாவை தனது உடலில் அனுமதித்தது. இதற்கு முன் ராஜா விக்ரமாதித்யன், ஆதிசங்கரர், திருமூலர், அருணகிரிநாதர் ஆகியோரே ஆவார். அதற்கு பிறகு மரகதம் அம்மாள் தான் என்பது மகாபெரியவின் பெரியவரின் கருத்து. சிருங்கேரியில் நடந்த அதிசயம்.
அன்னை ஆண்டவன் பிச்சி சிருங்கேரி சென்றபோது அங்கே சிருங்கேரி சங்கராச்சாரியார் முன்பு சாரதாதேவி மீது 9 அதிசய புதமான கீர்த்தனைகளை பாடினார். பாடி முடிக்கும் வேளையில் அன்னை சுய நினைவை இழந்து சமாதி நிலைக்கு சென்றார். அப்போது யாரும் எதிர்பாரா வண்ணம் அவரது உச்சந்தலையிலிருந்து குருதி பீரிட்டு கிளம்பியது. தேவி பூஜையில் இருந்த சிருங்கேரி சங்கராச்சாரியார் உடனே கை நிறைய குங்குமத்தை அள்ளி ஆண்டவன் பிச்சி அம்மாவின் தலையில் வைத்து பெருக்கெடுத்த இரத்தத்தை நிறுத்தினார். இது பலர் முன்னிலையில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. சதாசிவ பிரம்மேந்திரால் அதிஷ்டானத்தில் நடந்த அதிசயம். நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் அதிஷ்டானம் அனைவரும் தரிசிக்க வேண்டிய ஒன்று. பல சக்திகளை உள்ளடக்கியது. கரூர் செல்பவர்கள் நேரம் ஒதுக்கி நேரூருக்கும் செல்ல வேண்டும். அன்னை ஒரு முறை சதாசிவ பிரம்மேந்திரால் அதிஷ்டானத்திற்கு சென்றிருந்தார். அங்கு சில பண்டிதர்கள் அமர்ந்து ஸ்ரீருத்ரம் ஓதிக்கொண்டிருந்தனர். அன்னையும் ஒரு ஓரமாக உட்கார்ந்து ஸ்ரீருத்ரம் ஜெபிக்க தொடங்கினார். ஒரு பெண் ஸ்ரீருத்ரத்தை ஜெபிப்பது கண்டு அதிர்ச்சியும் அசூயையும் அடைந்து அவர்கள் அங்கிருந்து அகன்று வேறொரு இடத்தில் ஜெபிக்க முயன்றபோது அவர்களுக்கு ஸ்ரீருத்ரமே மறைந்து போனது. உடனே தங்கள் தவறை உணர்ந்து வெக்கி தலை குனிந்து அன்னையின் கால்களில் வந்து வீழ்ந்தனர். மீண்டும் அனைவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து ருத்ரம் ஜபித்தனர். பாடும் பணியே அருள்வாய். அன்னை ஆண்டவன் பிச்சியை பற்றிய தகவல்கள் சிதறி கிடக்கின்றன. அவரது வரலாறு புரிந்து கொள்ள முடியாத சூட்சும இரகசியங்கள் நிறைந்தது. முருகன் அருளால் பிறந்து முருகனுக்காகவே வாழ்ந்து அவனை பாடவே பணிக்கப்பட்டவர் ஆண்டவன் பிச்சி. அருணகிரிநாதருக்கு இட்டது போலவே மரகத அம்மாளுக்கும் கோவில் கோவிலாக சென்று பாட வேண்டும் என்பதுதான் முருகப்பெருமான் அவருக்கு இட்ட கட்டளை. அதை உணர்ந்த அவர் தனது இறுதிக்கு காலம் வரை அதை தவறாமல் செய்து வந்தார். அப்படி அவர் காளிகாம்பாள் கோவிலுக்கு 1952 வரும்போது பாடியதுதான் மேற்கண்ட இந்த உள்ளம் உருகுதையா பாடல். நான் ஏன் பிச்சியானேன் அன்னை எழுதிய சுயசரிதை. ஆண்டவன் பிச்சி அம்மாள் 1980 நான் ஏன் பிச்சியானேன் என்று ஒரு சுயசரிதை எழுதியிருக்கிறார். ஆண்டவன் பிச்சை பஜனை மண்டலி என்கிற அவரது பக்தர்களின் அமைப்பு ஒன்று அதை 1980 பிற்பகுதியில் வெளியிட்டுள்ளனர். அதில் பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்க கூடும் என்று தெரிகிறது. ஆனால் அந்த பஜனை மண்டலி பற்றியோ அந்த நூல் பற்றியோ விபரங்கள் கிடைக்கவில்லை. இது தவிர ஆண்டவன் பிச்சி அம்மா ரிஷிகேஷ் சென்று சுவாமி சிவானந்தரையும் சந்தித்திருக்கிறார். அப்போது அவர் அளித்த பேட்டி ஒன்றில் தனது முருக பக்தியால் பிறந்த வீட்டில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் என்று கூறியிருக்கிறார். அவரை அவரது வீட்டார் மனநிலை பாதிக்கப்பட்டவராகவே கருதி நடத்தி வந்ததாக அதில் கூறியிருக்கிறார் ஆண்டவன் பிச்சி. ரிஷிகேஷில் சுவாமி சிவானந்தர் இவருக்கு சடாசர மந்திரத்தை உபதேசிக்க அதை ரிஷிகேஷில் உள்ள குகை ஒன்றில் பசி தூக்கம் பாராது பல லட்சம் தடவை ஜபித்து வந்தார் அம்மா. இறுதியில் முருகனின் விக்கிரகம் ஒன்றை முருகன் அவரிடம் தர அதை தன் கைகளாலேயே ரிஷிகேஷில் உள்ள சிவானந்த ஆசிரமத்தில் பிரதிஷ்டை செய்துவிட்டார் மரகதம். இப்போதும் நீங்கள் ரிஷிகேஷ் சிவானந்த ஆசிரமம் சென்றால் அதை பார்க்கலாம். தொடர்ந்து அவருக்கு சந்நியாச தீட்சை அளித்து சிவானந்தர் ஆண்டவனாந்த மாதாஜி என்கிற திருநாமத்தை சூட்டி காவியுடையும் அளித்தார். அன்னையின் இறுதி காலம். அன்னை ரிஷிகேஷத்தில் துறவரம் பெற்றதற்கு அவர் கணவர் நரசிம்ம சாஸ்திரி உட்பட குடும்பத்தார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு மனைவியாகவும் ஒரு தாயாகவும் அவருக்கு இன்னும் பல கடமைகள் பாக்கியிருப்பதை உணர்ந்த மகாபிரியவா அவர் கணவர் இருக்கும் வரை அவருடன் வீட்டிலேயே வசிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்.
இதற்கிடையே நரசிம்ம சரஸ்வதி தனது காலத்துக்கு பிறகு தனது மனைவி மரகதம் என்கிற ஆண்டவன் பிச்சி வசிக்க ஒரு எளிய குடிசை ஒன்றை கட்டி கொடுத்தார். ஆனால் சூழ்நிலை மீண்டும் ஆண்டவன் பிச்சி அம்மாவை ரிஷிகேஷத்திற்கே அனுப்பியது. அகவை 85 ஐ கடந்தபோது தனது உடல் இதற்கு மேல் ஒத்துழைக்காது, இறுதி காலத்தில் குடும்பத்தினருடன் கழிக்க வேண்டும் என்று கருதிய அம்மா 1988 ஆண்டு ரிஷிகேஷிலிருந்து மீண்டும் சென்னைக்கு வந்தார். அவரது உறவினர்களும் பேரன் பேத்திகளும் அவரை கவனித்து கொண்டனர். ஒரு நாடோடி போல பல கோவில்களுக்கு சென்று முருகனை பாடிய ஆண்டவன் பிச்சி அம்மா 1990 ஆண்டு தனது உடலை உதிர்த்து முருகனடி சேர்ந்தார். அன்னை ஆண்டவன் பிச்சி இயற்றிய நூல்களில் சில: திருத்தணிகை, மும்மணி கோவை, வைஷ்ணவி, பஞ்சசத பிப், பாமாலை, வைஷ்ணவி, அருள் பத்து, வைஷ்ணவி அனுக்கிரக மணிமாலை, ஸ்ரீ பகவத்கீதை, போதம், தேவி, நவசக்கர கீர்த்தனைகள் ஆகியவை ஆண்டவன் பிச்சை எழுதிய நூல்களும் சில. பகவத்கீதை ஸ்லோகங்கள் முழுவதும் படித்து உள்வாங்கி அதன் கருத்தையொட்டி 79 ஸ்லோகங்களை தனி கவிதைகளாக தமிழ்பா வகையில் தெளிவான நடையில் தந்திருக்கிறார். அவர் எழுதியதை சமகாலத்தில் முறையாக தொகுத்தவர்கள் இல்லாததால் அன்னை எழுதிய பல பாடல்கள் கிடைக்கவில்லை, நூல்கள் விபரங்களும் கிடைக்கவில்லை. அவரது புலமைக்கு ஒரு சான்று: ஏலார் குழலி ஏகாம் பரர் இடப் பாகன் தமர்த்த காமாட்சி, பாலார் மொழியாய் பங்கைய விழியாய், பாதகம் தீர்த்திடம் பதமுடையாய், சேலார் வயல் சூழ் திருமுல்லை வன நாயகி நாரணர் சாஸ்திரியே, மேலார் தவத்தால் தோன்றிய வடிவே மேன்மை மிகும் திரு வைஷ்ணவியே. இந்த பதிவின் சுட்டியை எமது முகநூலில் பகிர்ந்திருந்தேன். அதை பார்த்துவிட்டு கே.என். பாலசுப்பிரமணியன் என்னும் அன்பர் ஒரு பின்னூட்டம் இட்டார். அது உங்கள் பார்வைக்கு. நான் முன்னமே கேள்வியற்ற செய்தி எனினும் ஆதாரங்களுடன் விளக்கமாகவும் படிக்க ஆர்வமாகவும் தேவர் பிலிம்ஸ் படம் பார்ப்பதைப் போல இருந்தது. மேலும் 1966 முதல் 68 வரை சென்னை மருத்துவக் கல்லூரியில் பயின்ற போது MMC மென்ஸ் ஹாஸ்டலில் இருந்து கந்தசாமி கோவிலுக்கு செல்வேன். 1972 முதல் சென்னையில் இருந்து வருகிறேன். ஆனாலும் ஆண்டவன் பிச்சி பற்றி தெரியவில்லை. அன்று எனக்கு கீழ் பணிபுரிந்த பெண் நீண்ட காலம் குழந்தையின்றி இருந்து காளிகாம்பாள் கோவிலுக்கு சென்று பின் கருவுற்று ஆண் குழந்தை பெற்றாள். காளீஸ்வரன் எனும் பெயருடன் நானும் பல முறை காளிகாம்பாள் கோவிலுக்கு சென்று சத்ரபதி சிவாஜி அங்கு வந்தது போன்றவை களை கண்டேன். ஆனாலும் இந்த கல்வெட்டை தங்கள் மூலம் கண்டேன். மேலும் ஆண்டவன் பிச்சி படமும் கண்டு மகிழ்ந்தேன். இதை பாடிய ஐயா TMS அவர்களுக்கு பொன்னாடை போற்றி ஆசி பெற்றேன். காமராஜர் அரங்கில் என்பதில் மகிழ்ச்சியே. நன்றி, வணக்கம்.